हेलो फ्रेंड्स वेलकम टू सुमी टेस्ट बड्स उंगेल्लारुक्कुम इन्नैक्कु ना ओरु कत्रिक्का डिश ओन्नु सेय्दु काट्ट पोरेन इदु ओरु वेजिटेरियन श्रीलंकन डिश इदु वंदु वेजिटेरियन फॉर्मलैन सेय्यलाम नॉन वेजिटेरियन फॉर्मलैन सेय्यलाम आना ना उंगलुक्कु इन्नैक्कु वेजिटेरियन फॉर्मला दान सेय्दु काट्ट पोरेन इदु ओरु ऑथेंटिक श्रीलंकन डिश इदु रोम्ब टेस्टिया इरुक्कुम इदु ओरु ड्राई डिश आना नींगेल्लार इदु वीट्ल सेय्दु पार्त्तु कंडिप्पा उंगा कमेंट्स एनक्कु पोस्ट पण्णुंगा सब्सक्राइब पन्नेंग मरकाम उंगा फ्रेंड्स एल्लारुक्कुम शेयर पन्नेंग वांगे इप्पो इंद डिश एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम इप्पो ना अडुप्पुल ओरु पात्रत्तै वच्चि इंद कत्तिरिक्काय पोरिक्किरदुक्काग वच्चि अदै वंदु हाई फ्लेम्ल वच्चुक्क पोरेन वच्चिट्टु इप्पो इदु डीप फ्राई पण्णनुम इंद कत्तिरिक्कायै इप्पो अदुक्काग ना अंज ना आयिल डी फ्राई पड़नों मोदी कतरीका परीचेकन अलग सेतुक्रेन सेतु अंजदों इपी नील नीलम कतरीका इपी नील नीलम वटीचिकन इतमी नील नीलम वटीर कतरीका ना इतना कांजदों ना डी फ्राई पड़ी के अभी तटा अभी करका इलेना नेर अरपा सो तीन वजें कतरीका ना वो परीकर ना अंदे नीतीटेटों इलाटी वो अगर मुख ते वे मारे इवटा होदारी रे मूँ दड़वे नहीं परीती ना डीपा परीची नहीं वन कतरीका परीज उड़े एल कतरीका परीचे ना उमिकें कतरीका एपी परीजीत परियण स्टेज वो ड्रेन पड़ी ना इतने परीचद वो से सेकंड बैच ना परीकरे से ना वो इतनी वजें ना इन पात्र वैसे अड़प ऑन पड़े ना इतर करंटी ऊतना वह रे स्पून ना और रे स्पून एल सेक सटी कांजिड़ी का ना और हाफ टी स्पून कड़गु सेक्कुरेन अब हाफ टी स्पून जीरकम सेत्तुक्कुरेन पीस करवेपट्टै सेत्तुक्कुरेन ना एक्कनवे उंगट्ट सोल्लिरुंदेन इल्लैया इदु पैंडन लीव्स இது வந்து பே லீஃப் மாதிரி ஒன்னு பிரிஞ்சி இலைன்னு சொல்வாங்க இல்ல அது அது நான் சேர்த்துக்கறேன் இது ஸ்ரீலங்காலயும் கிடைக்கும் இது கேரளா பக்கமும் கிடைக்கும் இது லெமன் கிராஸ் லெமன் கிராஸ்ன்றது சேரன்னு சொல்வாங்க அதையும் சேர்த்துக்கறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கடுகு பொரியற வரைக்கும் ஒரு 1 மினிட் 1 மினிட் கூட கிடையாது ஒரு 30 40 செகண்ட்ஸ் இது நல்லா பொரிய விட்டுட்டு இல்ல நான் அரைஞ்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்துக்கறேன் இப்போ இந்த வெங்காயம் பொரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ இதல இந்த ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போறேன் அடுப்பு வந்து மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க रोम हई फ्लेम करदमे तवर अलिया निम्सम जिंजर गार्लिक पेस्ट वासन पोन ना और ती कट पड़ी वजचरें अच्छे सेको इला वंदे इंदा क्रश चिली
அரைச்சி வச்சிருக்கிற இந்த மிளகாத்தூள் அது ஒரு ஹாஃப் டீஸ்பூன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கிராஸ் சில்லி ஒரு கால் டீஸ்பூன், மஞ்சள் ஒரு பச்சை மிளகாய் போது நெருப்பை ரொம்ப கம்மியாக வச்சு வதக்குனீங்கன்னா கருகாது, அடி பிடிக்காது. அதே சமயம் ஏன்னா எண்ணெய் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணி செய்யும்போது அதான் கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு. எண்ணெய் நிறையா யூஸ் பண்ணால் பரவாயில்ல. நான் வந்து கொஞ்சம் அந்த எந்த குக்கிங்லையுமே எண்ணெய் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன், அது வந்து உடம்புக்கு நல்லதில்லைன்றதுனால. ஸோ இது நான் இந்த 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலே தான் இது செய்கிறேன். ஏன்னா அந்த கத்திரிக்காயும் நம்ம ஃபுல்லாக டீப்பாக பொறிச்சு வச்சுருக்கோம், அதனால் தான் இதில் எண்ணெய் கம்மியாக. ஏன்னா அந்த கத்திரிக்காயிலேருந்தும் உங்களுக்கு எண்ணெய் வரும், அதனால்தான். இப்போ இது வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் இந்த பொரிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது ஹிமாலயன் சால்ட். இந்த ஹிமாலயன் சால்ட் வந்து கொஞ்சம் உப்பு ரொம்ப ஜாஸ்தி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அப்படின்றதுனால நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் அப்புறமா பார்த்துட்டு நான் சேர்த்துக்குவேன். உப்பு வந்து எப்பவுமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் நான் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இது உங்களுக்கு வேணாட்டி இது நீங்கள் விட்டுடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் இப்போ 1/2 டீஸ்பூன் நான் வினிகர் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ ஆயிலியாக தெரியுது. நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் போட்டேன், ஆனால் இது இவ்வளோ ஆயிலியாக தெரியுது. ஏன்னா இதில் இந்த கத்திரிக்காய் நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால இந்த கத்திரிக்காயில் இருக்கிற ஆயிலும் இதில் இறங்கி வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் முதல்ல சொன்னேன் கம்மியாக ஆயில் இந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக ஆயில் சேர்த்துக்கணும்னு. இப்போ பாருங்கள், இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லோரும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆத்தென்டிக் ஸ்ரீலங்கன் மெனுவோடு உங்களை நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன்.